ఓం తత్పురుషాయ విద్మగే వగ్రదుండాయ ధీమగి தன்னோதந்தி பிரசோதயாத். சிவமஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால், தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் 15 நாட்களும் புரட்டாசி மாதம் 15 நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம். சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும். ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, குரு, கன்னிராசியில் புதன், கன்னிராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் 5 தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி கன்னிராசியில் பயணம் செய்கிறார். அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார். இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். மகர ராசிக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு நற்பெயர் வாங்குவீர்கள். உங்களின் இலக்கை அடைய கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். குடும்பத்தில் பெரியவர்களிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும், இருப்பினும் அதனை கடந்து சாதிப்பீர்கள். புதிய திட்டங்கள் முயற்சிகளில் ஈடுபடலாம், ஆனால் புதிய முதலீடு செய்வதில் மிகவும் கவனம் தேவை. இளம் வயதினருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆனால் வயதானவர்களுக்கு உடல் அசதி, சோர்வு, மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் தொல்லை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். சட்டம், மருத்துவம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் உள்ளவர்கள் தாங்கள் பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் பிரகாசிப்பார்கள். உங்களில் சிலருக்கு உதவித்தொகை அல்லது கல்வி உதவி கிடைக்கலாம். நீங்கள் பொதுவாக இப்போது நம்பிக்கையுடன் காணப்படலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் அதிக நெருக்கத்துடனும் இணக்கமான பிணைப்பை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குடும்ப பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகளுக்கு சில சாத்தியங்கள் உள்ளன. எனவே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் குழந்தைகள் உறவில் தொடர்ந்து சிறப்பாக இருக்கலாம். சட்டம், மருத்துவம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் உள்ளவர்கள் தாங்கள் பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண இயலும். கமிஷன் முகவர்கள் மற்றும் தரகு வணிகம் செய்யும் நபர்களும் கணிசமான லாபத்தை ஈட்ட முடியும். வர்த்தகத்தில் புதிய முதலீடுகளும் நல்ல லாபங்களை அளிக்கக்கூடும். பொதுவாக இந்த மாதம் லாபம் அளிக்கும் மாதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறலாம். வேலையில் முன்னேற வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கலாம். வர்த்தகத்தில் புதிய முதலீடுகளை செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். கூட்டு வணிகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடும். பங்கு வர்த்தகம் மற்றும் அது தொடர்புடைய பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் புதிய முதலீடுகள் மூலம் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டலாம். மகர ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதத்தில் தங்களின் அனைத்து நடவடிக்கைகளிலும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். கவனக்குறைவு இப்போது சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் பொறுப்புகளை முழு கவனத்துடன் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற உதவும். மகர ராசி இளம் வயதினர் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நடுத்தர வயதினருக்கு உடல் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகவும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றினால் பள்ளி மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். உயர்கல்வியை தொடங்குபவர்களும் உறுதியான முயற்சிகளால் நம்பகத்தன்மையுடன் செயல்பட முடியும். விஞ்ஞானத்துறையில் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களும் தங்கள் ஆராய்ச்சி பணிகளில் வெற்றி பெறலாம் மற்றும் அவர்களின் கல்வி முயற்சிகளில் சிறந்து விளங்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய நண்பர்களை சம்பாதிக்கும் யோகம் உண்டு.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யூன்யம் பெருகும். குடும்பத்தில் மூத்த நபர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். தொழில்முறை பகைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் தெரிய வந்து அவற்றை எளிதாக முறியடித்து காண்பீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர் வீட்டில் எளிய முறையில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும். தந்தையுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமுள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமுள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். பரிகாரம் துர்க்கை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்க செய்யும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 5 மாலை முதல் 6-7 வரை. அதிர்ஷ்ட நாட்களாக செப்டம்பர் 3, 4, 12, 14, 15 ஆகிய தினங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.